வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கல்லூரி மற்றும் மருத்துவமனை சென்னையை சார்பில் வேலூர் பாராளுமன்றத்தில் 6 தொகுதிகளிலும் 15 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் விழா, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவருடைய 17/9 இந்த செப்டம்பர் மாதம் 17, என்னுடைய பிறந்தநாளும் 25ஆம் தேதி இந்த மாதம். ஆகவே இந்த 3 நிகழ்ச்சிகளையும் இணைத்து ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி சிறப்பு மருத்துவ முகாமை நடத்த முடிவெடுத்திருக்கிறார்கள். அதிலே தலைநகரிலே வேலூரிலே 23ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை ஆனைக்குளத்தம்மாள் கோயில் சமுதாயக்கூடம் சலவம்பேட்டையிலே இந்த முகாம் நடக்கிறது. மறுநாள் 24ஆம் தேதி நம்முடைய சத்துவாச்சாரியிலே செங்குந்தர் திருமண மண்டபத்திலே மறுநாள் இந்த டாக்டர்கள் முகாம் மருத்துவர்கள் முகாம் நடக்க இருக்கிறது. இதிலே கிட்டத்தட்ட 25-30 டாக்டர்கள் வர இருக்கிறார்கள். அதிலே எல்லா அம்சங்களும் எல்லா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கின்ற டாக்டர்களும் வர இருக்கிறார்கள். அதே போல நம்முடைய ஆம்பூர் தொகுதியிலே அமுதா மாரியம்மன் திருமண மண்டபம் 23ஆம் தேதி ஆம்பூர், பிஎம்ஆர் அழகேச முதலியார் திருமண மண்டபம் ஏ கசப்பா ஆம்பூர், அந்த தொகுதியிலே 2 நாட்கள் நடக்க இருக்கிறது. அதே போல குடியாத்தத்திலே டாக்டர் அம்பேத்கர் திருமண மண்டபம் கசப்பா இடத்திலும் 23ஆம் தேதி, 24ஆம் தேதி லைன்ஸ் கிளப் ஹால் குடியாத்தத்திலே நடைபெற இருக்கிறது. அதே போல கேவிக்குப்பத்திலே 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறார்கள் காலை 9 முதல் மாலை 6 மணி வரை. அதிலே எல்கே எல்லார் திருமண மண்டபம் லத்தேரி கேவிக்குப்பத்திலே நடக்க இருக்கிறது. 25ஆம் தேதி ஒய்ஜி மகால் சந்தைமேடு திங்கட்கிழமை கேவிக்குப்பத்திலே நடைபெற இருக்கிறது. அதே போல அணைக்கட்டு தொகுதியிலே 23ஆம் தேதி ஏஎன் மகால் ஊசூர் அணைக்கட்டிலே ஊசூரிலே நடைபெற இருக்கிறது. 24ஆம் தேதி மாஸ் மகால் பள்ளிகொண்டாவிலே நடக்க இருக்கிறது. அதே போல நம்முடைய வாணியம்பாடி தொகுதியிலே 23ஆம் தேதி செங்குந்தர் மண்டபம் வாணியம்பாடி டவுனிலே நடக்க இருக்கிறது. 24ஆம் தேதி ஏகே மகால் திம்மம்பேட்டை வாணியம்பாடி தொகுதியிலே நடைபெற இருக்கிறது. மொத்தத்தில் 12 மருத்துவ முகாம்கள், கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் இதிலே அணிவகுத்து இந்த முகாமை நடத்த இருக்கிறார்கள். ஒரு சிறப்பான நல்ல பணி. என்னுடைய மோட்டோ என்னவென்று சொன்னால், மருத்துவர்களை தேடி மக்கள் அல்ல, மக்களை தேடி மருத்துவர்கள் என்ற கான்செப்ட் ஒரு இனிய சம்பவம். அதிலே பல கிராமத்திலே இன்று கூட நான் ஒரு ஆரணியிலே ஒரு என்னது உறவினர் முன்னாள் நகரமன்ற தலைவருடைய மகள் மறைந்தார். ஒரு ஐபிபி, அந்த ஐபிபியை பார்க்காமலே இருந்ததனால் அவர்கள் இன்று மரணமடையக்கூடிய ஐபிபி அதிகமாகி பிரெயின் கிளாட் ஆகுது. ஆகவே லோ பிபி, நான் என்னுடைய தாயாரே அந்த லோ பிபியிலே 48 வயதிலே இருந்து விட்டேன். ஆகவே லோ பிபியும் இருக்கக்கூடாது, ஐபிபியும் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் கிராமத்திலே இருக்கிறவர்கள், சாதாரண மக்கள் இதை கண்டுகொள்வதில்லை. மயக்கமாகத்தானே இருக்கிறது, கேராகத்தானே இருக்கிறது என்று அதை அலட்சியப்படுத்தி விடுகிறார்கள். அது உயிருக்கே ஆபத்து வருகிறது. ஆகவே இந்த 6 தொகுதியிலே எனக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மக்களுக்கு நோயற்ற வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம். இதிலே அந்த மருத்துவ முகாமிலே நாங்கள் மருந்துகளும் கொண்டு வருகிறோம். அதிலே ஆங்காங்கே சின்ன ஜுரம் சிறிய பிரச்சனைகள் என்று சொன்னால் அங்கே மருந்து மாத்திரை கொடுத்து விடுவார்கள், ஏதாவது இருந்தால் பிரிஸ்கிரிப்ஷன் போட்டு கொடுத்து விடுவார்கள். ஒரு சிலருக்கு பிளட் டெஸ்ட் செய்தாக வேண்டும், அல்லது சிடி ஸ்கேன் செய்ய வேண்டும், ஆர் எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முழுவதுமாக ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி இலவசமாக எடுக்க முடிவெடுத்திருக்கிறது. ஆகவே அதிலே ஏதாவது கண்டறிந்து அவர்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் அறுவை சிகிச்சையும் இலவசமாக செய்ய முடிவெடுத்திருக்கிறோம்.
நமக்கில் நோயில்லாத வேலூர் மாவட்டமாக, அதே போல ஆரணி பகுதியிலே ராணிப்பேட்டை ஆற்காடு இது போன்ற இந்த ஒருங்கிணைந்த வட ஆற்காடு மாவட்டம் முழுவதும் நாங்கள் இந்த முகாம்களை நடத்த இருக்கின்றோம். ஆகவே மக்களுக்கு இருக்கின்ற முடிந்த பணிகளை, முடிந்த நிவாரணங்களை செய்ய முடிவெடுத்திருக்கிறோம். இதற்கு இது உங்களது துணை வேண்டும் என்பதற்காக தொலைக்காட்சியிலே வரும்போது அல்லது பத்திரிகையிலே வரும்போது பலர் தெரிந்து கொள்வார்கள், விரைவேக்கம் இருக்கும், அதை கண்டுகொள்ள மாட்டார்கள், அது பின்னால் உயிருக்கு ஆபத்து விடும். அதே போல பல்வேறு பிரச்சனை இறங்கியா இருக்கும். அதுபோல பல்வேறு பிரச்சனையிலே கிராமத்து மக்கள், சாதாரண மக்கள் அது சென்றால் 50,000 ஆகும், 100,000 ஆகும் அறுவை சிகிச்சை என்பதற்காக ஒதுக்கி விடுகிறார்கள், ஒதுங்கி விடுகிறார்கள். அது அவர்கள் அது போன்ற நிலைமை ஒருங்கிணைந்த வடகார் மாவட்டத்தில் இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்து இந்த பயிற்சி முகாமை தொகுறோம். ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த 2 முகாம்கள் ஒவ்வொரு பகுதியிலும் நடக்கும். அது மாதத்திற்கு 2 முகாம்கள் 12 இடங்களிலே நடத்த முடிவெடுத்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் மக்களுக்கு இதை சென்றடை செய்ய வேண்டும். நான் அவர்கள் அதை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். நல்லது மாதிரி அவங்களுக்கு தேவைப்படும் போது எலிஜிபிள் வருது. ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஆபரேஷன் வருது. ஒரு ஒரு மூட்டு மாற்று ஒரு இல்ல இப்போ எங்ககிட்ட 5 மருத்துவமனைகள் இருக்கிறது. ஆகவே எவ்வளவு பெரியவன் அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் பெங்களூர் அல்லது ஏசிஎஸ் மருத்துவமனையிலே செய்ய முடியும். மானின்பாடி ஆம்பூர் பகுதியிலே இருக்கின்றவர்கள் நான் பெங்களூரிலே கொண்டு சென்று அவர்களுக்கு செய்ய முடியும். ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை என்று சொன்னால் 4 லட்சம் 5 லட்சம் ஆகும். ஆகவே அவர்களுக்கு உரிய காப்பீட்டுத் தொகை இருக்கும்போது அதை பயன்படுத்திக் கொள்வதிலே எந்த விதமான தவறும் இருக்காது, குறையும் இருக்காது என்று நினைக்கிறேன். அந்த நிலைமை இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் அதை இலவசமாக செய்ய முடிவெடுத்திருக்கிறோம். மக்கள் என்ன மக்களது திட்டம், அதுதான் மக்கள் திட்டத்தை ஏற்றுக்கொண்டு போன்றதுல எந்த தவறும் இல்லை. இப்போ நான் வந்து பல திட்டங்களை அறிவித்தேன். வேலூர் பாராளுமன்ற மக்கள் என்னை இழந்து விட்டார்கள். எனக்கு வேலூர் மக்களை பார்க்கும்போது 2 முறை நின்று தோற்று விட்டோமே என்ற ஒரு அச்சமும் ஒரு அவமானமும் எனக்கு இருப்பதால் நான் கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கி போகிறேன். இப்பொழுது வேறு வழி இல்லை என்று முடிவெடுத்து வந்திருக்கோம். பிரச்சனைகள்லாம் தீர்ந்திருக்கிற நேரத்தில் மீண்டும் ஒரு பிரச்சனை வேண்டாம். நன்றி, வணக்கம்.